அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நாலும் ஒரு நபி மொழி, ஏழு வானங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்தை திறந்து கொடுத்ததும் நாங்கள் அவ்வானத்தில் ஏறி சென்றோம் என்று கூறினார்கள். இந்த நபி மொழி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 3-4-9 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணேற்ற பயணத்தின் போது நடந்த நிகழ்வை இந்த நபி மொழி எடுத்துச் சொல்கின்றது. 2 நாட்களில் 7 வானங்களை அமைத்தான். ஒவ்வொரு வானத்திலேயும் அதற்குரிய கட்டளையை அறிவித்தான். கீழ் வானத்தை விளக்குகளால் அலங்கரித்தோம், அவற்றை பாதுகாக்கப்பட்டதாக ஆக்கினோம். இது அறிந்தவனாகிய மிகைத்தவனின் ஏற்பாடாகும். அத்தியாயம் 41 வசனம் 12 அல்லாஹ் இப்படி கூறுகின்றான். வானம் என்ற சொல் திருக்குர்ஆனில் 2 அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலே தென்படுகின்ற வெட்டவெளி என்பது ஒரு அர்த்தம். இந்த வானத்தை நாம் எளிதில் அடைந்து விடலாம். விமானத்தில் பயணம் செய்வோர் இந்த வானத்திற்கும் மேலே, அதாவது மழை பொழியும் மேகங்களுக்கும் மேலே பயணம் செய்ய முடியும். பறவைகள் வானத்தில் வட்டமடிக்கின்றன என்று திருக்குர்ஆன் சொல்வது வெட்டவெளியைத்தான் என்று புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வான்மண்டலங்களுடைய ரகசியங்களை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள். வானத்தினுடைய தன்மைகளை இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆக்கப்பூர்வமான வசனங்களை அடிப்படையாக கொண்டு ஆராய்ந்து பார்த்தபோது வானம் சில விஷயங்களை நமக்கு திரும்ப தருகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். கடலிலிருந்து நீர், நிலைகளிலிருந்து உறிஞ்சப்படுகின்ற தண்ணீரை மேலே எடுத்துச் சென்று மழையாக நமக்கு வானம் திரும்ப தருகின்றது. இங்கிருந்து அனுப்பப்படுகின்ற ஒளி அலைகளை வானம் நமக்கே திருப்ப அனுப்புகின்றது. வானம் திருப்பி தருகின்ற தன்மை பெற்றிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் ரேடியோ போன்ற வசதிகளை அனுபவிக்க முடிகின்றது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் தெளிவுபடுத்துகின்றார்கள். செயற்கைக்கோள் மூலம் ஒளிபரப்பப்படுகின்ற காட்சிகள் நமக்கு கிடைப்பது வானத்தினுடைய இத்தகைய தன்மையை அடிப்படையாக கொண்டது. மேலும் பூமிக்கு தேவையான வெப்பத்தை பூமி சூரியனிலே இருந்து எடுத்துக்கொள்கின்றது. வருகின்ற வெப்பத்தை எல்லாம் பூமி தன்னகத்தே எடுத்துக்கொண்டால் பூமியில் தாங்க முடியாத வெப்பம் ஏற்பட்டுவிடும். எனவே பூமி தனக்கு தேவையான வெப்பத்தை எடுத்துக்கொண்டு மீதியை வானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுகின்றது. இவ்வாறு வானத்திற்கு அனுப்பப்பட்ட வெப்பத்தை வானம் சிதறடித்து விடாமல் தன்னகத்தே பாதுகாத்து வைத்துக் கொள்கின்றது. பூமியின் தேவையை விட வெப்பம் குறையும் போது பூமியிடமிருந்து பெற்று சேமித்து வைத்திருந்த வெப்பத்தை வானம் பூமிக்கு திரும்ப தருகின்றது. இதனால் பூமியில் மனிதன் வாழ்வதற்குண்டான வெப்பம் நிரந்தரமாக பராமரிக்கப்படுகின்றது. வெப்பத்தை திருப்பி தருவதாலும் திருப்பி தரும் வானம் என்பது பொருத்தமான ஒரு பெயராக இந்த வானத்திற்கு பெயர் சொல்லப்படுகின்றது. இத்தகைய தகவல்களை இன்றைக்கு விஞ்ஞானிகள் மிக தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவ்வளவு ரகசியங்களை இந்த உலகத்திற்கு சாதகமான முறையிலே ஆக்கி தந்திருக்கின்றான் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவருடைய ஆற்றல்களை விளங்கிக் கொள்கின்ற நண்பர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.